இப்போ இவன் பார்த்தா உள்ளே இருந்து ஒரு பூனை சுரண்டுற மாதிரி அந்த இரும்பு பெட்டியை சுரண்டுறான். சுரண்டிக்கிட்டு ஒரு பூனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான். அப்போ அந்த வேலைக்காரி என்ன நினைக்கிறாங்கன்னா, முதலாளியம்மா ஏதோ அவசரத்தில் பூனையும் உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க போல். நீ பார்த்தானா சாவியும் அதில் தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. உடனே அவள் அதை அப்படி திறந்து பூனை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி திறக்கிறான். இவன் உள்ளேருந்து அப்படியே எழும்பி எஸ்கேப் ஆகி தப்பி அந்த நகை மூட்டையோட கொண்டு இதை வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். சேர்ந்து தாப்பனை பிடிச்சி திட்டு திட்டினி திட்டுறான். இப்படி அப்பா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த தாப்பன் கூலாக சொல்கிறான், இப்படி தான் அப்பா திருடுறதுக்கு கற்றுக்கிடணும். எப்படி நடக்குன்னே தெரியாது, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன தேவனம் பண்ணி அவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடித்து என்ன தேவனம் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்க. அப்போ டோட்டல் மைண்டு வேலை பார்த்ததுன்னு சொன்னால் சாதிக்க முடியாதுன்னு சாதிச்சிடலாம். கான்சியஸ் மைண்ட் வந்து அப்படி கிடையாது, இவர் தட்டுவார் இவர்கிட்ட பணம் பிரச்சனை ஏச்சு வாங்குறது முடியாதுன்னு சொல்லி இந்த வேலையை எட்டுன்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டே பண்ண மாட்டீங்க. லீவே போட முடியாதப்பான்ட்டு கூட நீங்கள் அந்த வேலையை கேன்சல் பண்ணிட்டு போயிருங்க. அதுவும் பவர்ஃபுல்லான மைண்ட். அது என்னென்னா, அந்த நம்ம சித்தம்ங்கிறது வந்து ரொம்ப டீப்பரான ஒரு நிறைய அம்சங்கள்லாம் அதில் இருக்குது, நிறைய எனர்ஜி இருக்குது. அது வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு கூட ஒரு மைண்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் சில குடும்பங்கள் வந்து திருடுறதே தொழிலாக வச்சுக்கிட்டு சில குடும்பங்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு திருடன் அவன் வந்து திருடுறான். அவன் வீட்டுக்கு சாப்பாடு எல்லாத்துக்கும் பணம் எல்லாம் கொடுக்குறான், வசதியெல்லாம் கொடுக்குறான். அவன் மகனும் வளர்ந்து பெரியவனும் ஆகிட்டே வரான். ஒரு நாள் அந்த மகன் தாப்புனார்ட்ட கேட்குறான், இப்போ நீ வெளியே போய் திருடுறா, நிறைய பணங்கள்லாம் கொண்டு வரா, நாங்களும் சௌரியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் நானும் பெரியவனாக இருக்கிறேன், எனக்கு திருட்டன்னு கற்றுக் கொடுக்கவே இல்லையே. திருட எனக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டாமா, உனக்கு பிறகு நான் தானே இந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறான். இந்த தவப்பனும் பார்க்குறான், சரி நீ சொல்கிற நியாயம் தான் இருக்குப்பா, சரி வா இன்றைக்கி நான் திருட போகிற இடத்துல நீனும் என் கூட வா, உனக்கு திருட கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். ரெண்டு பேரும் ஒரு பெரிய பங்களாவுக்குள்ள நுழையிறாங்க. ஒரு பெரிய ரூமில் ஒரு இரும்பு பெட்டி, பெரிய இரும்பு பெட்டி இருக்குது. அந்த திருட வந்து என்னென்னு சொன்னால் நல்லா மாட்டு சாவி நல்லா போட்டு சாமர்த்தியமாக திறந்துடுறான். பார்த்தா பெரிய இரும்பு பெட்டி உள்ளே நிறைய நகைகள் நல்லமா இருக்குது. இந்த மகனை உள்ளே போய் சொல்கிறான், உள்ளே போய் வேண்டியதெல்லாம் எடுத்து கட்டப்பான்னு சொல்லி உள்ளே அவன் மகன் உள்ளே போய் இரும்பு பெட்டிகள் உள்ள வேண்டியதெல்லாம் எடுத்து கட்டுறான். இந்த தகப்பன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவனை அப்படியே உள்ளே வச்சு பூட்டிட்டு தகப்பன் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இன்னும் மகனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா ஒரு தகப்பன் நம்மளை இந்த மாதிரி மாட்டு வாங்கி விடுவானா, திருடுறதுக்கு கற்றுக் கொடுத்தான்னு கற்றுக் கொடுன்னு சொன்னான்னா நம்மளை கொலை பண்ணுறதுக்குலாம் கற்றுக் கொடுத்துருக்கான், இதோடு நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சேன்னுட்டு சொல்லி என் உள்ளேருந்து அங்கலாசிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் ஓடலை. ராத்திரி அதுக்குள்ளேயே உட்காந்து கத்து சத்தம் போட்டு யாரையும் கூப்பிடவும் முடியாது. திருடனுக்கு தேள் கொட்டினா என்ன ஆகும், அந்த மாதிரி தான். உள்ளேருந்து கூப்பிட்டோன்னா எல்லோரும் வந்து துவைச்சி எடுத்துருவாங்க. ராத்திரி முழுசும் உள்ளே உட்காந்துட்டே இருக்கான் விடிஞ்சிட்டு. இப்போ அங்கே எல்லாருமே நடமாட்டம், ஆட்கள்லாம் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு வேலைக்காரி வந்து அங்கே வீட்டை அந்த ரூமை பெருக்கிட்டு இருக்கிறான். இப்போ இவன் பார்த்தான் உள்ளே இருந்து ஒரு பூனை சுரண்டுற மாதிரி அந்த இரும்பு பெட்டியை சுரண்டுறான். சுரண்டிக்கிட்டு ஒரு பூனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான். அப்போ அந்த வேலைக்காரி என்ன நினைக்கிறான்னு சொன்னால், முதலாளியம்மா ஏதோ அவசரத்தில் பூனையும் உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க போல். நீ பார்த்தானா சாவியும் அதில் தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. உடனே அவள் அதை அப்படி திறந்து பூனை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி திறக்கிறான். இவன் உள்ளேருந்து அப்படியே எழும்பி எஸ்கேப் ஆகி தப்பி அந்த நகை மூட்டையோட கொண்டு இதை வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். சேர்ந்து தாப்பனை பிடிச்சி திட்டு திட்டினி திட்டுறான். இப்படி அப்பா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த தாப்பன் கூலாக சொல்கிறான், இப்படி தான் அப்பா திருடுறதுக்கு கற்றுக்கிடணும் சொல்லி ரொம்ப கூலாக சொல்லி முடிச்சிடறோம். இப்போ இது வந்து ஒரு வேடிக்கை கதை தான். பட் இதில் இது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ அவன் வந்து மாட்டிக்கிட்டான், இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டான். இப்போ அவன் எப்படி தப்பினான்? அவன் இப்போ அப்படிலாம் முதல்ல பிளான் பண்ணி இப்படி இவ்வளோ மாட்டி வச்சுருவான், நாம் இந்த மாதிரி தப்பணும்னு எல்லாம் எந்த பிளானும் கிடையாது. அந்த நேரத்தில் ஸ்பான்டேனியஸாக தோணுது, வேறு வழி இல்லை. வேலைக்காரியெல்லாம் வந்துட்டால் நம்ம க்ளோஸ் ஆயிடுவோம்னு சொல்லும்பொழுது ஏதோ அவனுக்கு தோணிடுது. அந்த நேரம் ஒரு ஸ்பான்டேனியஸாக ஃபார்ம் ஆயிடுது. இப்போ இதெல்லாம் டோட்டல் மைண்டு தான் வேலை செய்யும்.
இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, மொத்தம் 100 பேர் வேலை பார்க்குறீங்க. அந்த 100 பேருக்கும் ஒரு இம்மிடியேட்டாக ஒரு மேனேஜர், நிறையா பேர் அந்த கம்பெனியில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க, நீங்கள் ஒரு செக்ஷனில் நீங்கள் 100 பேர் இருக்கிறீங்க, அந்த 100 பேருக்கும் இம்மிடியேட்டாக ஒரு மேனேஜர், இம்மிடியேட் சுப்பீரியர். உங்களுக்கு எதாவது நீங்கள் லீவ் சேங்ஷன் பண்ணி வாங்கணும்னு சொன்னால் அந்த இம்மிடியேட் சுப்பீரியருக்கு அந்த மேனேஜர் தான் உங்களுக்கு லீவ் சேங்ஷன் பண்ணணும். அந்த மேனேஜர் என்ன சொன்னால் 1 நம்பர் சிடுமூஞ்சி மேனேஜர். நீங்கள் ஒரு நாள் லீவ் கேட்டாலும் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். இப்போ உங்களுக்கு 10 நாள் லீவ் தேவைப்படுது, நீங்கள் அவர்கிட்ட போய் லீவ் லெட்டர் கொடுத்தா என்ன பண்ணுவார்? இப்போ நீங்கள் அவர்கிட்ட லீவ் சேங்ஷன் பண்ணி 10 நாள் லீவ் சேங்ஷன் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அது டோட்டல் மைண்ட் உதவி பண்ணால் மட்டும்தான் நடக்கும். எப்படி நடக்குன்னே தெரியாது, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, அவர் என்ன பண்ணார்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னத்தை ஒன்றும் பண்ணி அவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடித்து என்னத்தை ஒன்றும் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்க. அப்போ டோட்டல் மைண்டு வேலை பார்த்ததுன்னு சொன்னால் சாதிக்க முடியாதுன்னு சாதிச்சிடலாம். கான்சியஸ் மைண்ட் வந்து அப்படி கிடையாது, இவர் தட்டுவார், இவர்கிட்ட பணம் பிரச்சு ஏச்சு வாங்குறது முடியாதுன்னு சொல்லி இந்த வேலையை எட்டுன்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டே பண்ண மாட்டீங்க, லீவே போட முடியாதப்பான்ட்டு கூட நீங்கள் அந்த வேலையை கேன்சல் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ டோட்டல் மைண்டுன்னு சொல்லி இப்படி ஒரு மைண்டு இருக்குது, அது அந்த நேரத்தில் என்ன ஒன்றாலும் செஞ்சு எதோ ஒருக்கில் வேலையை முடிச்சிடும். இப்போ இது நமக்கு தான் இந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்தான்னு சொன்னால், நான் வந்து ஸ்கூல் படிக்கிற வயசு டைம் அது, ஒரு 7ஆம் கிளாஸில் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். இப்போ எங்கள் வீடெல்லாம் வந்து கிராமம், ஒரு கிராமத்தோடு இருந்தோம், ஒரு பெரிய தோட்டத்தில் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கும் பெரிய தோட்டம், இந்த தோட்டத்துக்கு மத்தியில் தான் எங்கள் வீடு. நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த தோட்டத்துக்கு 2 வாசல் உண்டு, 3 வாசல் ஒன்று உண்டு, பின்வாசல் உண்டு. இந்த பின்வாசல் வழி போனோம்னா சில ஊருக்கு ஓடி போனோம், முன்வாசல் வழி போனோன்னா ஊர் வழியே போக வேண்டிய இல்லை, வேறு ரோட்டு வழியே போயிடலாம். அன்னைக்கு ஒரு அவசரம் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, அதனால் பின்வாசல் வழியாக போகிறேன். அந்த எங்கள் வீட்டில் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு நாய் ஒன்று கிடக்கும், அது எப்பவுமே கட்டியிருக்க மாட்டோம், உள்ளதான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அது என் நாய் என்ன ஏம்புனால வர ஆரம்பிச்சிட்டது, நான் விரட்டி பார்த்தா கேட்குற மாதிரி தெரில, அது என்னை லீட் பண்ணிவிட்டு எனக்கு முன்னால் போகுது. எதனால பயம்னு சொல்லி சொன்னால், அது நிறைய ரெண்டு மூணு தெருக்களை கடந்து போனோம், தெருக்களில் போனால் நிறைய தெருநாய்கள் கிடக்கும், இது விடாது பிடிச்சிக்கிடும். சரி, வேறு பட்டு திருந்து வேறு வழி இல்லைன்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன், இதுவும் முன்னால் போகுது. அதே மாதிரி முதல் தெருவில் நுழைஞ்ச உடனே 10-15 நாய்கள் அப்படி ஓடி வந்து சூழ்ந்துக்கிட்டு எல்லாம் அப்படி கொலவெறியோடு வருது, நம்ம நாய் தொலைஞ்சதுன்னு பார்த்தேன். ஆனால் அங்கே நடந்தது வேறு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்துட்டு நீங்கள் உள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இங்கே நம்ம நாட்டுக்கு வாரீங்க, ஒரு ஃபங்க்ஷனில் பழைய நண்பர்களெல்லாம் பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னு என்ன பண்ணுவீங்க, நீ நல்லா இருக்கியாப்பா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாரையுமே ரொம்ப விசாரிப்பீங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம நாய் என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு வாலையை ஆட்டிக்கிட்டு ஹலோ ஹலோன்ற மாதிரி அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியாங்கிற மாதிரி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இந்த கொலவெறியோடு வந்த நாய்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம் கொலவெறியோடு வரோம், இது அன்பை புளியத என்ன பண்ணுறதுன்னா கடிக்கிறதா வேண்டாமான்னு சொல்லி கன்ஃபியூஷனில் நிற்குது. இது அப்படியே ரவுண்ட் பண்ண நாய் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு கேப் கிடச்சிது, அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரே எஸ்கேப், நம்ம தோட்டத்துக்கே போய் சேர்ந்துட்டு ஒரு கடி கூட வாங்கலாம். இப்போ இதெல்லாம் அந்த ஸ்பான்டேனியஸில் வந்து ஒரு அனிமல் கூட அந்த மாதிரி அந்த டோட்டல் மைண்டு வேலை செய்யுது. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம பிளான் பண்ணி செய்கிறதே இல்லை, ஒரு ஸ்பான்டேனியஸாக நடக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு மைண்டு வந்து நம்மகிட்ட இருக்குது, அதுவும் பவர்ஃபுல்லான மைண்ட். அதில் என்னென்னா நம்ம சித்தம்ங்கிறது வந்து ரொம்ப டீப்பரான ஒரு நிறைய அம்சங்கள்லாம் அதில் இருக்குது, நிறைய எனர்ஜி இருக்குது. அது வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு கூட ஒரு மைண்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இருக்குதா இல்லையான்னு நம்ம ஆராய்ச்சி தான் பண்ணணும், பட் இருந்தாலும் அப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டீப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிறது வந்து பிரபஞ்ச மனம்னு சொல்கிறாங்க, இறைவனுடைய ஆற்றலோட தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம இந்த சப்கான்சியஸ் மைண்டே இப்போ பவர்ஃபுல் மைண்டுன்னு எடுத்துட்டாலும் சரி, அல்லது சப்கான்சியஸ் மைண்டுக்கும் டோட்டல் மைண்டுக்கும் ஏதோ இன்டர் கனெக்ஷன் இருக்குன்னு எடுத்துட்டாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அதுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது.
அப்போ அந்த மாதிரி ஒன்றா நீங்கள் ரிலைவ் பண்ணிக்கிடணுங்கிறது தான் அதோடைய நோக்கம். அப்படி ஒரு மைண்டு நமக்குள்ளே இருக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து வெளிப்படையாக இயங்கக்கூடிய கான்சியஸ் மைண்டு தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது, அதான் நமக்கு தெரிது நமக்கு. அது வந்து பவர் குறைஞ்சது தான். பட் ஆனால் நமக்கு பவர் குறைஞ்ச மைண்டோடு நம்ம இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அதெல்லாம் நம்ம ஒரு பொட்டன்ஷியாலிட்டி நமக்கு பின்னணியில் இருக்குதுங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் அது பக்கத்தில் விட்டுறலாம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.